ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே டென் நியூஸ் யூடியூப் சேனல். இந்தியாவிடம் 44 வினாடிகளில் ஒரே சமயத்தில் 12 ராக்கெட்டுகளை ஏவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்று இருக்கிறது. இந்தியாவின் இந்த சிவு அஸ்திரம் பற்றி உலகம் முழுதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. நண்பர்களே, நமது பாரத தேசம் உலகமே வியக்கும் மண்ணும் ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களை தயாரித்து வருவதால் பொருளாதாரத்தில் உலகின் 3வது பெரிய நாடாக முன்னேறி வருகிறது. இந்தியாவிடம் இருக்கும் இது போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் கூட வாங்கி குவித்து வருகிறது. அதே போல விண்வெளி பந்தயத்திலும் இந்தியா, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கே கடும் போட்டியை தருகிறது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்திய ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் வரிசையில் நிற்கிறது. இந்தியாவின் தேஜஸ் பெருமானம், பிரம்மோஸ் ஏவுகணை, ஆகாஷ் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு போன்ற ஆயுதங்களை வாங்க உலகம் முன்பே ஆர்டர் தந்துவிட்டது. இந்தியா இப்போது மறுபடியும் இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தால் உலகின் கவனத்தை தன் பக்கம் திருப்பி விட்டது. அதுதான் சிவபெருமானின் அஸ்திரத்தின் பெயரால் தயாரிக்கப்பட்ட பினகா ராக்கெட் சிஸ்டம். ஆம் நண்பர்களே, உண்மைதான், இந்தியா தனது இன்னொரு பிரம்மாஸ்திர அமைப்பான பினகா ராக்கெட் சிஸ்டத்தை ஏற்றுமதி செய்யவிருக்கிறது. இந்த அறிவிப்பு வந்தவுடனேயே உலகின் பல நாடுகள் இந்தியாவிடம் ஆர்டர் தர தொடங்கிவிட்டது. நண்பர்களே, இந்த நாடுகளில் ஒன்றுதான் அர்மேனியா. அர்மேனியா அஜர்பைஜானோடு போருக்கு தயாராகி வருகிறது. இந்த நாடுகளுக்கு இடையே ஏற்கனவே ஒரு முறை போர் நடந்துள்ளது. இந்த போரில் அஜர்பைஜான் சீனா மற்றும் பாகிஸ்தானின் ஆயுதங்களை கொண்டு அர்மேனியாவின் நாகர்கோனோ காலாபாக் பகுதிகளை கைப்பற்றியது. எனவே இந்த பகுதிகளை அர்மேனியா மறுபடியும் திரும்ப பெற விரும்புகிறது. மறுபுறம் அஜர்பைஜான் அர்மேனியாவின் ஒரு பெரிய பகுதியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பிறகும் கூட அர்மேனியாவின் எல்லைப்புற கிராமங்களையும் கைப்பற்ற விரும்புகிறது. உண்மையில் வரவிருக்கும் இந்த போரானது மிகவும் முக்கியமாக இருக்கும். ஏனென்றால் இந்த இரு நாடுகளும் போர் சூழலை மாற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வாங்கி குவித்து வருகிறது. அதே சமயம் அர்மேனியா இந்தியாவின் உதவி நாடுகிறது. ஏனென்றால் மிகவும் குறைவான விலையில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் ஒரே நாடு இந்தியா என்பது அர்மேனியாவுக்கு தெரியும். நண்பர்களே, இந்தியாவின் இந்த பினகா ஆயுதத்தை பற்றி அறிந்தால் நீங்கள் பெருமைப்படுவீர்கள். இந்த பினகா ராக்கெட் சிஸ்டம் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அமெரிக்கா, ரஷ்யாவால் கூட இப்போது வரை உருவாக்க முடியவில்லை. இந்த ஆயுதத்தை வாங்க அர்மேனியா இந்தியாவோடு மிகப்பெரிய அளவில் ஒப்பந்தம் செய்யவிருக்கிறது. இந்த பினகா ராக்கெட் சிஸ்டம் போர்க்களத்தை அடைவதற்கு முன்பே அஜர்பைஜான் கடும் பீதியில் இருக்கிறது. இந்த ஆயுதத்தை எதிர்கொள்ள பாகிஸ்தான், துருக்கி, சீனாவை நோக்கி ஓடுகிறது. இந்தியாவின் இந்த பினகா ராக்கெட் சிஸ்டத்தின் பலம் என்ன? இது எப்படி அஜர்பைஜான் வீரர்களின் உயிரை எடுக்கும்? இது எப்படி போரில் எதிரிகளுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்பது போன்ற தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களை தயாரித்த இந்திய விஞ்ஞானிகளுக்காக இந்த வீடியோவை அவசியம் லைக் செய்யுங்கள். அப்புறம் மறக்காம கீழே கம்பாஸ்ல ஜெய்ஹிந்த் என்று கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தியோகத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்களை போலாம். நண்பர்களே, துருக்கி மற்றும் பாகிஸ்தானின் நட்பு நாடான அஜர்பைஜான் தற்போது மிகுந்த பதற்றத்தில் இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவின் நட்பு நாடான அர்மேனியா இந்தியாவிடமிருந்து பினகா ராக்கெட் சிஸ்டத்தை வாங்க மிகப்பெரிய அளவில் ஒப்பந்தம் செய்துள்ளது. தகவலின்படி அர்மேனிய ராணுவம் இந்தியாவிடம் 40 முதல் 80 கிலோமீட்டர் தூரம் வரை எதிரியின் எந்த எல்லையும் அளிக்கக்கூடிய பினகாவின் லேட்டஸ்ட் வெர்சனை வாங்கப் போகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ரஷ்ய தயாரிப்பான கிரேர் PM-21 ராக்கெட் அமைப்பிலிருந்து விலகப் போவதாக அர்மேனியா தெரிவித்துள்ளது. ஆம் நண்பர்களே, முன்பு ரஷ்யா தனது கிரேட் PM-21 ராக்கெட் அமைப்பை அர்மேனியாவிற்கு விற்க திட்டமிட்டது. ஆனால் இந்தியா இந்த ஒப்பந்தத்தை வென்றுவிட்டது. இதற்கு முக்கியமான காரணமே இந்தியாவின் பினகா ராக்கெட் சிஸ்டமானது ரஷ்ய அமைப்பையோட மிகவும் அட்வான்ஸ் தொழில்நுட்பம் கொண்டது. இந்தியாவின் பினகா ராக்கெட் சிஸ்டம் 6 லான்ச்சர்ஸ் அமைப்பை கொண்டுள்ளது. அதாவது இதில் தாராளமாக 6 ஏவுகணைகளை பொருத்த முடியும். அவற்றோடு லோடர் வாகனங்களும் இருக்கிறது. இதன் மூலமாக ராக்கெட்டை வேகமாக ரீலோட் செய்து தாக்குதலுக்கு தயார்படுத்த முடியும். இது தவிர தீயை கட்டுப்படுத்தும் அமைப்பு மற்றும் வானிலை தகவலை தரும் ரேடர் சிஸ்டமும் இதில் இருக்கிறது. ஆனால் இது போன்ற வசதிகள் ரஷ்யாவின் PM-21 சிஸ்டத்தில் கிடையாது. நண்பர்களே, கூடிய விரைவில் இந்தியா அர்மேனியாவிற்கு பினகா ராக்கெட் சிஸ்டத்தை விற்க போகிறது. இந்தியா அர்மேனியாவிற்கு 5000 பினகா யூனிட்டை விற்க தயாராகி வருவதாகவும் இதற்கான வேலைகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. பினகா ராக்கெட் அமைப்பை தயாரிப்பதில் டாடா எலக்ட்ரிக் நிறுவனமும் LNT நிறுவனமும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்தியாவின் இந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் அஜர்பைஜான் தனது இராணுவத்தில் பயன்படுத்தி வரும்
துருக்கி, இஸ்ரேல் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆளில்லா கில்லர் ட்ரோன்கள் மற்றும் பாகிஸ்தான் ஆயுதங்களுக்கு கடும் போட்டியை தரும். அஜர்பைஜான் ஏற்கனவே நாகர்னோ காலாபாக் பகுதிகளை கைப்பற்றியது. இப்போது அர்மேனியாவின் கிராமங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது. அஜர்பைஜானை தடுத்து நிறுத்த இந்தியாவின் பினகா அமைப்பு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்பதை அர்மேனியா நன்கு அறிந்துள்ளது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? கார்கில் போரில் பினகா ராக்கெட் சிஸ்டம் சிறப்பான பங்கை வகித்தது. தற்போது இந்த 20 ஆண்டுகளில் இந்தியா இந்த ஆயுதத்தை மேலும் மேலும் புதுப்பித்து அதை பிரம்மாஸ்திரமாக மாற்றிவிட்டது. இந்தியாவின் இந்த பினகா ராக்கெட் சிஸ்டமானது 44 வினாடிகளில் ஆயிரக்கணக்கான எதிரி வீரர்களை அழிக்கும் சக்தி வாய்ந்தது. அஜர்பைஜானுக்கு முஸ்லிம் நாடுகளான துருக்கி, பாகிஸ்தான் போன்ற பல இஸ்லாமிய தேசங்கள் தொடர்ந்து ஆயுத உதவிகள் செய்து வருகிறது. அர்மேனியா ஒரு கிறிஸ்தவ நாடு, அதோடு அது இந்தியாவின் நலனை விரும்பும் நாடு. இந்த நேரத்தில் அர்மேனியா ஒரு கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறது. எனவே இந்தியா தனது ஆதரவு கரத்தை அர்மேனியாவிற்காக நீட்டியுள்ளது. சீனா, பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளுக்கு ஒரே சமயத்தில் பாடம் கற்பிக்க வேண்டுமென்றால் அர்மேனியாவுக்கு உதவ வேண்டும் என்பது இந்தியாவுக்கு நன்கு தெரியும். நம்பளே இந்த போரில் அமெரிக்காவும் பங்கேற்க விரும்பியது. அமெரிக்கா தனது ராக்கெட் அமைப்பை அர்மேனியாவிற்கு வழங்க முன்வந்தது. ஆனால் அமெரிக்காவின் இந்த ஒப்பந்தத்தை அர்மேனியா நிராகரித்து விட்டது. ஏனென்றால் இந்தியாவின் பினகா ராக்கெட் சிஸ்டம் இதைவிட மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் அர்மேனியா அமெரிக்காவின் ஆயுதத்தை நிராகரித்து விட்டது. இன்று உலகமே இந்தியாவின் பலத்தை பார்த்து வீந்து போய் நிற்கிறது. இந்தியாவின் பினகா சிஸ்டத்தின் மேம்பட்ட பதிப்பான பினகா மார்த்திரியின் ரேஞ்ச் ஆனது 200 கிலோமீட்டர். இது எதிரிகளின் நிலை மீது கண்ணிமிக்கும் நேரத்தில் துல்லிய தாக்குதல் நடத்தும். எதிரிகளுக்கு தகுந்த பதிலடி தரும் வகையில் இந்த அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலே பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.